ஜூலியஸ் சீசர் என்ற ரோமாபுரி வீரன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் அவன் நாட்டு மக்கள் அவனை மிகவும் புகழ்ந்தார்கள் நேசித்தார்கள் ஆனால் அவர் நாட்டிலேயே காசியஸ் காஸ்கா டெசியஸ் என்ற மற்றும் சிலர் முக்கியமானவர்கள் அவர்கள் சீசரை கண்டு பொறாமை அடைந்தார்கள் அவனது புகழ் பெருமை நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதைக் கண்டு ஐயமுற்றார்கள் புரூட்டஸ் என்ற நல்ல உள்ளம் படைத்த வீரனும் ரோமில் இருந்தான் அவன் ஒரு தேசபக்தி மிகுந்த வீரன் மேலும் அவன் எல்லாவற்றையும் விட தன் நாடான ரோமாபுரியை மிகவும் நேசித்தான் அவன் சீசரின் மிக நெருங்கிய நண்பன் அவன் சீசர் மிகவும் ஆர்வம் ஆசை உடையவனாக வளர்ந்து வருவது ரோமாபுரிக்கு அபாயகரமானது என்று எண்ணினான் காசியஸும் அவனது நண்பர்களும் ப்ரூட்டஸை சீசருக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டனர் ரோமாபுரி மக்கள் ப்ரூட்டஸ் எது செய்தாலும் அதை ஒத்துக்கொள்வார்கள் என்று இவர்களுக்கு தெரியும் ஒருநாள் காசியஸ் புரூட்டஸை சந்தித்து அவனது மனதை கெடுத்து சீசருக்கு எதிராக மாற்றினான் முதன் முதலில் காசியஸ் புரூட்டஸை புகழ்ந்து அவனை ரோமாபுரி மக்கள் மிகவும் நேசிப்பதாக கூறினான் பின்னர் புரூட்டஸை அவனே சீசரை விட உயர்ந்தவன் மன்னராக வருவதற்கு தகுதி உடையவன் என்றும் கூறி அவன் மனதை கலைத்தான் காஸ்கா காசியஸுடன் சேர்ந்து கொண்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டான் மார்க் ஆந்தோனி என்ற மிகப்பெரிய வீரன் மூன்று முறை ரோமாபுரியின் ஆட்சிப்பீடத்தை சீசருக்கு அளிக்க முன்வந்தான் ஒவ்வொரு முறையும் சீசர் அதை மறுத்துவிட்டான் ஆனால் ஒருமுறைக்கு மற்றொரு முறையில் இந்த மறுப்புத்தன்மை குறைந்து கொண்டே வந்தது கடைசியில் புரூட்டஸ் சீசர் மன்னனாவதற்கு அதிகம் ஆர்வம் காட்டுவதாக முடிவு செய்து அவனை கொலை செய்வதே ஒரே வழி என்றும் அதனால் தான் ரோமாபுரியை காப்பாற்ற முடியும் என்றும் முடிவு செய்தான் மறுபடியும் காசியஸ் அவனது நண்பர்கள் ப்ரூட்டஸை இரவில் சந்தித்து மறுநாள் நகர சீசரை கொன்றுவிட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் மறுநாள் சீசர் நகர பேசுவதாகவும் ரோமாபுரி ஆட்சி பீடத்தை ஏற்றுக்கொள்வதாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் புரூட்டஸ் சீசரை திருத்திவிடலாம் என்றும் அவனை கொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்றும் நினைத்தான் ஆனால் காசியஸும் அவனது சதிகாரத் தோழர்களும் அதற்கு இணங்கவில்லை கடைசியாக மறுநாள் சீசரை கொல்லும் திட்டத்தை நிறைவேற்ற முடிவு செய்தனர் மறுநாள் சீசரின் மனைவி கல்பூர்ணியா தான் முதல் நாள் இரவு கெட்ட சொப்பனங்களை கண்டதாகவும் எனவே சீசர் வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது என்றும் கூறினாள் அவள் சீசரின் சிலையிலிருந்து ரத்தம் வடிவதாகவும் அதில் ரோமாபுரி மக்கள் கைகளை நனைப்பதாகவும் கனவு கண்டதாக கூறினாள் சீசர் தன் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு தங்கிவிட முடிவு செய்யும் நேரத்தில் டெசியஸும் மற்ற சதிக்காரர்களும் அங்கு வந்தனர் அவர்கள் கல்போர்னியா கூறியவற்றை கேட்டு நகைத்துவிட்டு சீசரை நகர காலுக்கு செல்லுமாறு தூண்டினர் நகரகாலில் சீசர் மக்கள் குறைகளை கேட்டறிந்து கொண்டிருந்த போது புரூட்டஸும் மற்ற சதிகாரர்களும் சீசரை சூழ்ந்து கொண்டனர் எதிர்பாராத விதமாக காஸ்கா ஒரு சமயக்கை கிடைத்தவுடன் சீசரின் பின்பக்கத்திலிருந்து அவனை கத்தியால் குத்தினான் மற்றவர்களும் சீசரை தாக்கியபோது சீசர் அவர்களோடு தீரத்துடன் போராடினான் ஆனால் அவனது நெருங்கிய நண்பன் புரூட்டஸும் அவனை தாக்கியபோது புரூட்டஸ் நீயுமா என்று கூறி சண்டையிடாமல் காயம் பட்டு கீழே சாய்ந்து இறந்தான் ரோமாபுரி நகரத்தில் பெரியதொரு குழப்பம் உண்டாயிற்று ஆனால் புரூட்டஸ் மக்களை அமைதியாக இருக்கும்படி வேண்டி அவர்களை கடை தெருவுக்கு வருமாறும் அங்கே சீசர் கொல்லப்பட்டதற்கான காரணங்களை விளக்குவதாகவும் கூறினான் இதற்கிடையில் சீசரின் நண்பன் மார்க் அந்தோனி சீசரின் உடலை கடை தெருவுக்கு கொண்டு வரவும் அங்கு அவன் இறுதிச் சடங்கு சொற்பொழிவு ஆற்றவும் புரூட்டஸின் அனுமதி பெற்றான் கடை தெருவில் புரூட்டஸ் மக்களிடம் சீசர் தனது நெருங்கிய நண்பன் என்றாலும் தான் ரோமாபுரியை மிகவும் நேசித்ததாக கூறினான் சீசரை கொன்றுவிட்டால் ரோமாபுரி மக்கள் அடிமைகளாக வாழ வேண்டி இருக்காது என்பதால் தான் சீசரை கொன்றதாக கூறினான் மக்கள் அடைந்து ஆரவாரம் செய்து புரூட்டஸை ரோமாபுரியின் தலைவனாக இருக்கும்படி வேண்டினர் அதன் பிறகு அந்தோணி மேடைக்கு வந்து தான் சீசரை புதைப்பதாக வந்ததாகவும் அவனை புகழ்வதாக அல்ல என்றும் கூறினான் அந்தோணி தனது பேச்சு திறமையால் புரூட்டஸும் அவனது சகாக்களும் எப்படி சதித்திட்டம் தீட்டினார்கள் என்றும் அந்த சதித்திட்டத்திற்கு சீசர் எப்படி பலியாகி தியாகியாகிவிட்டான் என்பதையும் விளக்கினான் மனமாற்றம் அடைந்த மக்கள் வெகுண்டு எழுந்தனர் அவர்கள் சதிகாரர்களின் ரத்தத்திற்கு துடிக்கலானார்கள் அது கண்டு புரூட்டஸும் அவனது நண்பர்களும் நாட்டை விட்டு ஓடிவிட்டனர் அவர்கள் நாட்டிற்கு வெளியிலிருந்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி மார்க் அந்தோனியின் போரிட்ட திட்டமிட்டனர் ஆனால் மார்க் அந்தோனி ஆக்டேவிய சீசர் என்பவனின் உதவியுடன் புரூட்டஸ் காசியஸ் ஆகியவர்களின் படையை தோற்கடித்தான் காசியஸ் தற்கொலை செய்து கொண்டான் இதற்கிடையில் புரூட்டஸ் காசியஸ் மற்றும் அவனது நண்பர்களின் சதித்திட்டத்தை புரிந்து கொண்டான் சீசருக்கு தான் இழைத்த கொடுமையை நினைத்து வருந்தி அவனும் தற்கொலை செய்து கொண்டான் ஆனால் அவன் ஒரு உயர்ந்த உள்ளம் உடையவனாக இருந்தான் மார்க் அந்தோனி புரூட்டஸை மிகவும் உயர்ந்தவன் என்று புகழ்ந்து அவனை மரியாதைகளுடன் அடக்கம் செய்தான்